வணக்கம் வணக்கம். சின்ன குரூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி என்ன சமையல்? ஆமாங்க, இன்றைக்கி ஒரு சமையலும் கிடையாது, சாதம் கிடையாது. அதாவது இன்றைக்கி வந்து டிஃபன் தான் மத்தியான சமையல். ஏன்னா வந்து மழை காலம், சாதம் சாப்பிட பிடிக்காதுன்றதுனால டிஃபன் செய்ய சொன்னாங்க, அதனால் டிஃபன் செஞ்சிட்ருக்கேன். இது வந்து உருட்டு பீன்ஸ் உருளைக்கிழங்கு போட்டு தேங்காய் பால் சேர்த்த சால்னா. அதற்கு வந்து கசகசா அரை ஸ்பூன், சோம்பு அரை ஸ்பூன், கிராம்பு 4, ஏலக்காய் 4, தேங்காய் வந்து 8 சில்லு, இஞ்சி வந்து 2 துண்டு, பூண்டு வந்து 4 பல்லு எடுத்துக்கோங்க, தக்காளி 1, பச்சை மிளகாய் 3. இந்த குருமாவுக்கு பச்சை மிளகாய் 3 சேர்க்கணும். இது சால்னா தான், அதாவது வேறு எந்த காயும் சேர்க்கக்கூடாது. உருளைக்கிழங்கு, பட்டாணி, டபுள் பீன்ஸு, உருட்டு பீன்ஸு, இதில் இந்த சால்னா வச்சிங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். தேங்காய் பால் வந்து தனியாக ஒரு அரை கிளாஸு வந்து சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து இந்த மசாலா வந்து தேங்காய் சேர்த்து அரைக்கிறதுனால தேங்காய் பால் அரை கிளாஸ் சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாயில் தான் இது காரம் நிறையா இருக்கும். தனி மிளகாய்த்தூள் 1/4 ஸ்பூனுக்கு கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் 1 சிட்டிகை, கரம் மசாலா 1/2 ஸ்பூன், தேவையான அளவு உப்பு. நான் 1/2 ஸ்பூனுக்கு உப்பு சேர்த்துட்டேன். இப்போ மூடி 3 விசில் வரட்டும், பார்க்கலாம். உருளைக்கிழங்க நான் ஒன்று எடுத்திருக்கேன், சின்ன சின்ன துண்டுகளாக. சோயா, உருட்டு சோயா வந்து ஒரு 10 சோயா பீன்ஸை வந்து சேர்த்துருக்கேன். மூடிடலாங்க, 3 சவுண்டு வரட்டும், பார்க்கலாம். நேற்றைய சாதத்தில் தக்காளி சாதம். நேற்றைய சாதம் வந்து மலைக்கு கஞ்சி வந்து நிறைய பேர் விரும்பி சாப்பிட மாட்டாங்க, ஏன்னா ஜலதோஷம் பிடிக்கும்ட்டு. அதனால் நான் வந்து தக்காளி சாதம் கிளறலாம் அப்படின்ட்டு அப்படியே எடுத்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சேன். இந்த மாதிரி உதிரி உதிரியாக இருக்கணும், அதை மட்டும் பார்த்துக்கோங்க. சாதம் நான் மத்தியானம் வடித்த சாதம் தான். இந்த சாதத்தில் தக்காளி சாதத்துக்கு வெங்காயம் 1 எடுத்திருக்கேன், தக்காளி 1 பொடியாக கட் பண்ணியிருக்கேன், 2 பிரிஞ்சி இலை, 1 பட்டை, 4 லவங்கம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1/2 ஸ்பூனுக்கு கொஞ்சம் குறைச்சி எடுத்திருக்கேன். இப்போ இதை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். தக்காளி சாதத்துக்கு மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன், தனி மிளகாய்த்தூள் 1/4 ஸ்பூனுக்கு கொஞ்சம் கூட, கரம் மசாலா அதே மாதிரி 1/4 ஸ்பூனுக்கு கொஞ்சம் கூட. 1/2 ஸ்பூன் எடுத்தால் இந்த சாதத்துக்கு அதிகமாகிடும், அதனால தான் 1/4 ஸ்பூனுக்கு கொஞ்சம் கூட எடுத்துக்கோங்கன்னு சொல்கிறேன். இப்போ இந்த தக்காளி சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அடுப்பு பற்ற வச்சு பானையில் வச்சிடலாம். 1/2 ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன், 1/2 ஸ்பூன் ரீஃபைன் ஆயில் விட்டுருக்கேன். இப்போ 1 பிரிஞ்சி இலை இருந்தால் போதுமானது, 1 ஏலக்காய், 2 கிராம்பு, சின்ன துண்டு பட்டை, இதில் வெங்காயம் சேர்த்துடலாம். வெங்காயத்தோடு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் சேர்த்துருங்க, தக்காளியும் சேர்த்துருங்க. நல்லா வதங்கட்டும், பார்க்கலாம். விதவிதமாக சாப்பாடு செய்கிற குழந்தைங்களுக்கு நம்ம சுடு சாதத்தில் கூட ஆற விட்டுட்டு இதே மெத்தடில் டக்குன்னு நம்ம வந்து அவங்களுக்கு லஞ்சு செஞ்சு கொடுத்துடலாம். இந்த மாதிரி வடசட்டி சாதம் சொல்லுவாங்க இதை. இதில் வந்து தக்காளி சாதம், லெமன் சாதம், புளி சாதம், தேங்காய் சாதம், எள்ளு சாதம், எல்லா வித சாதமும் நீங்கள் செய்யலாம். தனியாக ஒயிட் ரைஸ் மட்டும் நமக்கு இருந்தால் போதுமானது. இதை நல்லா வதங்கட்டும், பார்க்கலாம். கருவேப்பிலை வந்து 1 கொத்து சேர்த்துட்டேங்க, நல்லா வதங்கட்டும். இன்னமும் வதங்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும் சாதம். இப்போ ஓரளவுக்கு வதங்கெடுத்தோம், நம்ம வந்து சாதத்தை வந்து அதில் சேர்த்துடலாம். சாதத்தை சேர்த்தாச்சு, நம்ம அந்த மசாலாலாம் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. உப்பு வந்து 1/2 ஸ்பூனுக்கு கம்மி பண்ணி சேர்த்துருக்கேன். இதை நல்லா வதக்கி கொடுப்போம். இது வந்து சூப்பராக நல்லா அருமையாக இருக்குங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் போட்டு நம்ம குக்கரில் எப்படி வைக்கிறோம் அதே தான் இப்போ வந்து நம்ம வடச்சட்டியில் பழைய சாதம், முதல் நாள் சாதம், பழைய சாதம் முதல் நாள் மத்தியானம் வந்த சாதம் தான். அதில் வந்து எப்போவுமே வந்து எல்லா
இந்த புளி சாதம் அந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி வித்தியாசமாக செஞ்சு சாப்பிட்றேன். ரொம்ப அருமையாக இருக்கும். கலந்துட்டு நான் காமிக்கிறேன். இது கொஞ்சம் நேரம் வதக்கி கொடுக்கணும். மசாலா வடை போக சூப்பராக அருமையாக தக்காளி சாதம் ரெடி. நான் கொஞ்சம் போல் ஒரு பிஞ்ச் அளவுக்கு மாங்காய் பவுடர் சேர்த்துருக்கேன். புளிப்பு சுவையோடு நல்லா அந்த கட்டி முட்டு ஒயிட் ரைஸ் தெரியாத அளவுக்கு மசாலா வந்து கலந்து கொடுங்க. பச்சை வடை போக்கணும். ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. ரீஃபைன் ஆயில் விடுங்க, நல்லெண்ணெய் விட வேண்டாம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சூப்பராக சுவையான தக்காளி சாதம் ரெடி ஆகிடும். கொஞ்சம் காரம் எனக்கு பத்தல, அதனால் திருப்பி ஒரு கால் ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துட்டேன். இப்போ சூப்பராக அருமையாக தக்காளி சாதம் ரெடியாக எடுத்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். சூப்பராக அருமையாக தக்காளி சாதம் ரெடியாக எடுத்தோம். தக்காளி சாதத்துக்கு பிரெட் இருந்தது, அதை சின்ன சின்ன ஸ்கொயராக கட் பண்ணி வச்சுருக்கேன். நெய்யில் வந்து பொறிச்சு எடுத்து அந்த சாதத்தில் சேர்த்து கலந்து வைக்கலாம். குக்கரில் 3 சவுண்டு வந்து ஆவி அடங்கினதும் அடுப்பு பற்றி வானையில் வச்சுட்டு 2 ஸ்பூன் எண்ணெய் விடுங்க. 2 கிராம்பு 2 ஏலக்காய், 1 பிரிஞ்சி இலை, சின்னதாக 1 பட்டை. குக்கரில் வேக வச்ச சால்னாவை வடச்சட்டியில் சேர்த்துருங்க. காய்கறி சேர்த்து நம்ம சால்னா வைக்கிறது ரொம்ப அருமையாக இருக்கும். நம்ம ஹோட்டல் சுவையை கொண்டு வர்றதுக்கு 1 ஸ்பூன் மைதாவை தண்ணியில் கரைச்சி அதில் சேர்த்துடலாம். மைதா எடுத்துருக்கேங்க, அதை கரைச்சி அதில் சேர்த்துட்டேன். ஒரு திக்னஸும் கிடைக்கிறது மட்டும் இல்லை, ஒரு வித சுவையும் கொடுக்கும். நல்லா கொதிக்கட்டும். பச்சை வடை போக கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். சால்னா வந்து கொஞ்சம் தண்ணியாக தான் வரணும். இன்னும் கொஞ்சம் ஒரு அரை கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கிறேன். பரோட்டாக்கு மாவு பிசைஞ்சாச்சு. இந்த மாதிரி சின்ன உலக்கைய வச்சு ஒரு 5 நிமிஷம் குத்துனீங்கன்னா போதுங்க, நல்ல ஒரு சாஃப்ட்னஸ் கிடைக்கும். கையில் அழுத்தி தான் நம்ம பிணையணுன்ற இல்லை. கொஞ்சம் எண்ணெய் விட்டு நீங்கள் நல்லா பிசறி கொடுத்துட்டு இந்த மாதிரி குத்தி அதுக்கப்புறம் இப்படி ஃபோல்டு பண்ணி திருப்பியும் அதே மாதிரி குத்துங்க. ஒரு 5 நிமிஷம் சின்ன குழந்தைங்கக்கிட்ட கொடுத்தா கூட சின்ன பசங்க வந்து செஞ்சிருவாங்க, ஒரு விளையாட்டுத்தனமாக. நான் இதை ரெடி பண்ணிவிட்டு காமிக்கிறேன். மாவு பிசைஞ்சு கொடுத்துட்டேன். எவ்வளோ சாஃப்டாக அப்படியே இருக்குது பாருங்கள். நல்லா அழுத்தம் கொடுத்தா அமுங்குது. இன்னும் கொஞ்சம் நேரம் ஒரு அரை மணி நேரம் கழித்து திருப்பியும் இதே மாதிரி பிசறி கொடுத்துட்டு நம்ம வந்து பரோட்டாவாக போடலாம். சூப்பராக அருமையாக நமக்கு வந்து வெஜ் சால்னா ரெடி ஆகிடுதோம். சூப்பராக அருமையாக தேங்காய்பால் வெஜ் சால்னா ரெடி. இப்போ நம்ம வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். பரிமாறும்போது கொத்தமல்லி லைட்டாக தூவி பரிமாறுங்க. நான் வந்து வடச்சட்டியிலே தான் வைக்க போகிறேன்.